எல்லாத்து கஷ்டமானது தாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கடினமாக ஒரு கடினமான சூழல் தாங்க. சினிமா துறைக்கும் இல்லை, நம்ம சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு தாங்க. மனோபால் அண்ணன் வந்து ஷூட்டிங்கில் எவ்வளோ காமெடி பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாரோ அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ பெரிய ஆக்டர்கள் இருந்தாலும், வில்லனாக இருந்தாலும், ஹீரோவாக இருந்தாலும், காமெடியனாக இருந்தாலும், ஒட்டுமொத்த பேர்த்துக்கு அவர் தாங்க காமெடியன். அந்த கேமராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர்த்த, 100 பேர் இருந்தால் அவ்வளோ பேர்த்த சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அவருக்கு 4 நாள் தியேட்டர் இருக்கும்னா அந்த 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மறுநாள் 5வது நாள் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்போ அவர் இல்லைன்னா அதே நமக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அப்படி ஒரு மனிதர் விடுதலை படத்தை பார்த்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக பேசியிருப்பார். என்னோடய ஓப்பனிங் சீன் வந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு சீனோட என்னோட உடல் மொழி எப்படி இருந்துச்சு, என்னுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, அவ்வளோ விஷயம் அந்த திரைக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ விவரித்து பேசினார். அப்படி ஒரு நல்ல மனிதர். இப்படி ஒரு சூழல் அண்ணனை பார்த்துருக்கவே கூடாது. அண்ணே, உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும்னே. நீங்கள் நல்ல மனிதர்னே. நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம்னே. அந்த குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு இறைவன் எப்போயுமே ஆறுதலாக இருப்பாருங்கண்ணே. நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், நல்ல தொழில்நுட்ப கலைஞர், இனிய சகோதரர். அது உடம்பு சரியில்லைன்னதே தெரியாமல் போச்சு. அதுதான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து காலையில் தான் சித்ராலட்சுமிட்ட பேசிகிட்டு இருந்தது. உடம்பு சரியில்லாமல் இருக்கார், வீட்டில் போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, போய் பார்க்கலான்னு பக்கத்தில் தான் படப்பிடிப்பு இருந்தது. ஆனால் உடல்நலம் சரியில்லைன்றதே தெரியாமல் திடீர்னு அவர் இறந்துருக்காரு, தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பலகால நட்புன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மனபால வந்து 1 வருஷமாக எனக்கு தெரியும். ஒரு இயக்குனராக முத முத அவர் படத்தில் வந்து வெற்றி படிக்கின்ற படத்தில் தான் அவர் இயக்குனரான அவர் பார்த்தேன். அது முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் அவர் படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அது வில்லன் பாத்திரம் நடிக்கணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக நடித்து கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ அவர் பார்த்து நான் ரொம்ப வியந்து போவேன். அவருடைய உட்காந்துருக்க ஸ்டைலு அப்படின்னு நினச்சாலே ஒரு வித்தியாசமான மனிதன் சொல்லலாம். ஒரு ஆழமான நட்பை வச்சுருப்பார். எதுனாலும் இப்போ வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி மட்டும் ஏதாச்சும் வெளிப்படையாக சொல்லிடுவார். சண்டையும் போடுவார் அவங்க சொன்ன மாதிரி. சிந்திக்க வைப்பார், சிரிக்க வைப்பார். வெரி குட் டெக்னீஷியன் கூட. நான் வந்து சமுத்திரம், வைத்தீஸ்வரன், காஞ்சனா நட்புக்காக இந்த படம் நடிச்சிருக்கேன். நல்ல ஒரு சகோதரன், நல்ல நண்பர், நல்ல ஒரு கலைஞனை நான் வளர்ந்துட்டேன் சொல்கிறேன். என் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா அவருக்கு வந்து வயது முதிர்ந்த காலத்தில் அவர் இறந்துட்டான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆல்வேஸ் யூஸ் டு கீப் ஹிம்செல் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். வேதனையாக இருக்கு. எனவே ஆன்மா சாத்துடைய எல்லாம் இறைவனை முடியும். நன்றி, வணக்கம்.